நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயசுந்தரம். வணக்கம் விஜயசுந்தரம், உங்களிடமிருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் எதிரொலியாக இந்த கனமழையானது பெய்து வருகிறது. கூடலூரில் ஒரே நாளில் 181 மில்லிமீட்டர் மழை பதிவு ஆகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயசுந்தரம். வணக்கம் விஜயசுந்தரம், உங்களிடமிருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் ரஞ்சித். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 16 நாட்களாக உதகை, கூடலூர், பந்தலூர், குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மதியம் முதல் தீவிரமடைந்த பருவமழை கூடலூரை புரட்டி போட்டுள்ளது. நேற்று ஒரு நாள் மட்டும் 181 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ள நிலையில் கூடலூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழையினால் வீடுகளின் சுவர், தடுப்பு சுவர் இடிந்தும் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்தும் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகினர். தொடர்மழை காரணமாக மண்சரிவு, மரங்கள் விழுந்தும், மூங்கில் புதர்கள் சாலையில் விழுந்தும், கூடலூரிலிருந்து கர்நாடகா, கேரளா மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியதோடு சாலையில் உள்ள பாலம் மழை வெள்ளத்தில் சேதமடைந்து அதில் கிராமவாசி சிக்கிய சமூகம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் கூடலூர் அதனை சுற்றியுள்ள அம்பலமூலா, அரசு மருத்துவமனை பகுதி, செம்பாலா, மண்வயல் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் புகுந்த மழைநீர் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. அதிக இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்து முற்றிலும் மின் இணைப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஆற்றின் சாலையோரம் உள்ள தடுப்புகள் இருந்து கிராமப்புற சாலைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் சாலைகளில் நிரம்புள்ள மழைநீரில் சென்று வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. மழையின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பள்ளிகள் மற்றும் பணிக்கு செல்ல முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. நன்றி விஜயசுந்தரம் உங்கள் தகவல்களுக்கு.